ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுத்தண்ணியில் போட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வேக வச்சு வச்சிடணும். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆட்டுக்கால் பாயை செய்யறதுக்கு தேங்காய் பஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 தேங்காய் பத்தை நாங்கள் ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிளகு சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது வந்து நான் சொன்னால தேங்காய் 1/2 ஸ்பூன், சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும், ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 துண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுணும். எங்களுக்கு மசாலா ரொம்ப பிடிக்கிறதுனால அதனால் 2 போட்டுக்கிறோம். இப்போ ஸ்பைசஸ் போட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். குக்கரில் நம்ம விசில் விடுறதுனால எல்லா சேர்த்தும் ஒன்றா வந்துடும் நல்லா. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நாட்டுக்கால் பாயன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கிளறி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு கிளறி இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட், கல் உப்பு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய், நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் எல்லாம் போட்டதுனால 1 டேபிள் ஸ்பூனே போடும். நீங்கள் ஸ்பைசஸ் மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 டேபிள் ஸ்பூனே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால், நாங்கள் 1.5 ஆட்டுக்கால் எடுத்துருக்கோம். அந்த குக்கரில் எங்களுக்கு இடம் பார்த்ததுனால நாங்கள் பெரிய குக்கரில் செய்கிறோம், மாற்றிக்கிட்டோம். இப்போ ஆட்டுக்கால் போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட், இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம், ஏன்னா அது சைட்லலாம் ஊட்டிகிட்ருக்கோம்ல மசாலா. இன்னும் ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 கிளாஸோ 2 கிளாஸோ தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 15 விசில்ஸ்க்கு அப்புறம் ஆட்டுக்கால் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்களோட குக்கர் வந்து எக்ஸ்ட்ரா விசில்ஸ் விடணும், அதனால் உங்கள் குக்கர் எப்படி உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் 15 விசில் விட்டு குழஞ்சி போயிடும் போது உங்களோட குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கால் வெந்திருக்கா பார்க்கலாம், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ ஆட்டுக்கால் பாயாக்கு முட்டை ஆப்பம் பார்க்கலாம்.